ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு விளாக் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து இந்த விளாக் வந்து நான் எடுத்திருந்தேன், அதை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போலாம் கொஞ்சம் வந்து லைட்டாக குளிர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, அதனால வந்து தியாலாம் வந்து ஜாக்கெட்டு அது இதுன்னு போட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. மார்னிங் ஒரு 7:40 மேலே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவா, பஸ் வந்துடும். அந்த டைமில் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்போ பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்கும், ஐயோ குழந்தைய போய் இப்படி அனுப்புகிறோமே அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இங்கே பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு தான் இருப்பாங்க. வின்டர் பிரேக்கும் வந்து இந்த டிசம்பரில் விடுவாங்க. அது வரைக்கும் வந்து இது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் சமாளிச்சுட்டு தான் இருக்கணும். மார்னிங்கில் கொஞ்சம் குளிருது, அப்புறமா வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கு. நல்லா விடிஞ்சிடுச்சு, 7:40 ஆகுது டைம். இப்போ கரெக்டாக கிளம்பிடுவாங்க ஷூலாம் போட்டுட்டு. ஆமா, நானும் கிரீன், நீயும் கிரீன். எஸ் சரி, when we do this do like this. We are ஷூஸ் தட்டி போடுவோம். இதுக்கப்புறம் உங்க கார்ல எடுத்துட்டு போய் டிராப் பண்ணலாமா குழந்தைய? வேற என்ன பண்றது, கோல்டா இருந்தா குழந்தை அது வரைக்கும் கார்லயே இருப்பாள். நான் வந்து கார்ல கூட்டு போய் டிராப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இங்க ஏன்னா வந்து அவளுக்கு கோல்டா இருக்கும்ல அப்படின்னு. ஆனா இவங்க வந்து பஸ் வந்ததுன்னே வீட்டுல இருந்து போலாம், எதுக்கு அதுக்காக கார்ல கூட்டு போய் டிராப் பண்ணணும், நாலு வீடு தள்ளி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்னிங்ல பாத்தீங்கன்னா வந்து இப்படிதான் இருக்கும். மார்னிங்ல கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிருக்கு டெம்பரேச்சரு. அதே மாதிரி நைட்டு வந்து இப்போ ஒரு 7:30 இருட்டிடுது சீக்கிரமாவே. சம்மர்லலாம் வந்து 9:00 வரைக்கும் நல்லா வெளிச்சமா இருக்கும், இப்போ வந்து 7:30 இருட்டிடுது. இப்பதான் மெதுவா ஸ்டார்ட் ஆகுது விண்டரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த டிசம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். டிசம்பர் அதுக்கப்புறம் ஜான்வரில எல்லாம் பயங்கரமா இருக்கும். பசங்கெல்லாம் வந்து இப்போ அப்படி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து யூஸ்வலா டிராப் பண்ணுவேன். இப்போ வந்து விண்டர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அரி தான் டிராப் பண்றாங்க. ஏன்னா வந்து நிலானிகா வந்து இந்த வீட்டுல யாராச்சும் இருக்கணும்ல, அதனால நான் டிராப் பண்ணிட்டு யூஸ்வலா வாக்கிங் போவேன். இப்பெல்லாம் வந்து நான் வாக்கிங் போறதே இல்லை, இந்த குளிர்ல போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹரி வந்து போயிட்டு தான் வருவாங்க, ஸ்வெட்டர் போட்டாச்சு வாக்கிங் போயிட்டு தான் வருவாங்க. நிலானிக்கா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரூம்ல வந்து கீழே கொண்டு வந்து படுக்க வச்சுருவோம். காலையில நாங்க எழுந்து வரும்போது அவளை கூப்பிட்டு வந்து இந்த ரூம்ல போட்டோம்னா தூங்கிடுவா. காலையில நேற்று கழுவி வச்சு பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு, எடுத்து வைக்கவே இல்லை. நானு அவளை ரெடி பண்ணி அமிச்சு இப்படிதான் இருக்கு கிச்சன். இதுக்கு மேலதான் நான் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும். வாக்கிங் போட்டாங்க இல்லையா, அது கொஞ்சம் இருக்கு, அதை நீயே வந்து சாப்பிட்டுக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாக்கிங் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நான் எல்லா வேலையும் பார்க்கணும். கார்லாம் ஓரளவு கிளீன்லாம் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பசங்க சைக்கிள் எல்லாத்தையும் வந்து தொடச்சி பொட்டுலாம் வச்சாச்சு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொட்டு வச்சாச்சு தொடச்சி. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, சரி ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு விளக்கேற்றிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே வந்து நாங்கள் எப்பவுமே இப்போ வந்து பூஜை பண்ணிடுவோம். மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற எல்லாமே. ஏன்னா என்னால் எதுவும் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். அதே மாதிரி எவ்ரி ஃப்ரைடே பூஜை பண்ணுவோம். இதுதான் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி பசங்களுக்கும் நாங்கள் பழக்கம் பண்ணுறோம், இந்த மாதிரி சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து தெரியணுன்றதுனால பசங்களுக்கும் பழக்கம் பண்ணுறோம். இதுதான் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். ரொம்ப வந்து நிறையவும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, எங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பண்ணுவோம். இப்போ வந்து வீடு ஃபுல்லாக காமிப்போம் இல்லையா, அதுதான் வந்து அரிக்கு வந்து காமிச்சிட்ருக்காங்க ஃப்ரிட்ஜுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு அடுப்புக்கு காமிப்போம் இல்லையா, அதுக்கு எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க. நம்ம என்னென்னலாம் ஊரில் பண்ணுவோமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் நானும் நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே பண்ணுவேன் நான். சாமி பார்த்து போயிட்டுருக்கு. தியா குட்டிக்கு வந்து நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு அவளை இது பண்ணாலும் ஐபேட் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாள். அவளை வந்து எப்படியாச்சும் அதுலேருந்து நாங்கள் இழுக்கணும்னு பார்ப்போம், இருந்தாலும் அது ஐபேட்லேயே தான் இருப்பாள். அவள் இங்கேயும் ஒரு கெஸ்ட் ரூம்லேயும் ஒரு குட்டி ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம், அதுக்கும் வந்து காமிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கெஸ்ட் ரூம் வீடியோ தான் வந்து போடுவேன்னு நினைக்கிறேன், கெஸ்ட் ரூம் மேக்கோவர் வீடியோ.
அது நான் வந்து சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். அதோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கார் இதுதான். இந்தியாலுமே எங்களுக்கு கார் கிடையாது, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் காரு. ரொம்ப ரொம்ப ராசியான காரும் கூட, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிலானிக்காக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் இயர் இல்லையா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அரிசியில வந்து பேர் எழுதுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால வந்து அரிசியெல்லாம் வச்சுட்டு அரிசியில வந்து பேர் எழுதிட்டு இருக்கோம் பாப்பாக்கு. இதே மாதிரி நாங்கள் வந்து தியாக்கும் பண்ணியிருக்கோம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ பெர்க்லியில அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தோம் நாங்கள், அப்போ தியாக்குமே பண்ணி போட்டோ கூட இருக்கு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்காது. இப்போ வந்து நாங்கள் நிலானிக்காக்கு படுறோம், பெருசா போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குட்டியா போடாத, பெரிய ஆவா போடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தியாவும் ஒரு தடவை ரைட் பண்ணா ஆ ரைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் வந்து படம் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். சவுண்ட் பண்ணோம் அப்பதான் வீடியோல வரும். சிங் இட் லவுடர். தியாவோட ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு அந்த சாங்கு, அதையே பாடிட்டு இருப்பா. அதுல வந்து மேல் லைன்ஸ் எல்லாம் வரும்போது, லிரிக்ஸ் வரும்போது நீங்க பாடுங்க டேடி அப்படின்னு சொல்லுவா, ஃபீமேல் லிரிக்ஸ் வரும்போது அவ பாடணுமா, அதுதான் வந்து நாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி படம் பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஏன்னா நிலானிக்கா நல்லா வளர்ந்துட்டாலும் அவளால ஒரு இடத்துல கூட வந்து இருக்க முடியல. எல்லா இதுலயும் போயிட்டு சீட்ல பின்னாடி போயிட்டு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாப்பா ஒரே அமக்கலம் பண்ணுவா. அவளை வச்சுக்கிட்டு படம் பாக்குறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடும். அந்த 3 hour வந்து அவளை என்கேஜ் பண்ணணும், அது இல்லாம அவளுக்கு தேவையான சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனோம். நாங்க வந்து தியாவுமே வந்து பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவா, அங்க போயிட்டு கம்ஃபர்டபுளா இருக்கணும், குளிரக்கூடாது அப்படின்றதுக்காக. யூஸ்வலா வீட்லயுமே அவ வந்து பெட்ஷீட் வச்சுட்டு தான் இருப்பா, அதனால வந்து அவளுக்கு ஒரு பெட்ஷீட் இவளுக்கு ஒரு பெட்ஷீட் நீ எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு. ஆனா வந்து படம் சூப்பரா இருந்துச்சு, நாங்க ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணோம். இன்னியோட பிளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக் ஓவர் வீடியோ வந்து உங்களுக்காக வரப்போகுது. இந்த பிளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தின அப்டேட்ஸ் உன்னைக்கு தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான செட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.